ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேங்காயை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்யலாம் வாங்க. தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் 2-3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். அரைச்ச தேங்காயை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்ச அப்புறம் இது தேங்காயை கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சு உருண்டு பண்ணி எடுத்தால் சூப்பரான தேங்காய் ஸ்வீட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் கொடுத்து அனுப்பலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கசப்பு இல்லாமல் பாவக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 பாவக்காய் எடுத்துருக்கேன். அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பாவக்காயில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். கல்லுப்பு ஏன் சேர்க்குறோம்னா கசப்பு தன்மையெல்லாம் எடுத்துடும். இதை ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, சீரகம், வெங்காயம், கறிவேப்பிலை, தக்காளி, பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கின அப்புறம் பாவக்காய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அதோடு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். குழம்பு கொதித்த அப்புறம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சு எடுத்தால் சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.